கதையில் பல பேர் பல விதமாக பேசுவாங்க. பசிப்பட்டினி தெரியாமல் வளர்த்த அப்பா அம்மா முன்னாடி பிடிச்ச வாழ்க்கையை வாழக்கூடாது அப்படின்னு எகத்தாளமாக பேசுகிறவங்க தான் ஏராளமான பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக வாழணும், அதுதான் நம்ம லைஃப்பில் நாம் அவங்களுக்கு கொடுக்குற பதிலடியாக இருக்கும். ஒரு பைக்கில் வந்தேன்னா இன்னொரு பைக் வாங்குறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வேறு ஒன்றுமே இல்லை, என்னோட எதிரிகள் கவுண்ட் எந்த அளவுக்கு எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்தளவுக்கு என்னோட வெற்றியோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். என்னோட வெற்றிக்கான பாதை எது அப்படிங்கிறத நான் தேர்ந்தெடுத்துட்டேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாதையை தேர்ந்தெடுத்துக்கோங்க. யாருக்காக எதையும் விட்டு கொடுக்காதீங்க. என் பைக்கு என்னென்ன வைக்கலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பை பை.